हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम। நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். இன்று நாம் காணப்போகும் காணொளி சற்றே வித்தியாசமானது. இதுவரை மகாபெரியவா அற்புதங்களில் மருத்துவ அற்புதம், பிரிந்த உறவுகளை ஒன்றிணைத்த அற்புதங்கள், குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய அற்புதங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஆசீர்வாதம் செய்த அற்புதங்கள் என்று இன்னும் எத்தனையோ அற்புதங்களை கேட்டு நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் சரித்திரத்தை மாற்றி எழுதியும் புதிய சரித்திரம் படைத்தும் தன்னுடைய இறை சக்தியை வெளிப்படுத்திய சம்பவங்கள்தான் இந்த காணொளி. இந்த காணொளியின் நாயகர்கள் முரளி தம்பதியினர். இவர்கள் வெளிநாட்டில் வாழும் ஓர் இந்திய தம்பதியினர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் 3 பிரார்த்தனைகள். 1, தனக்கு நிரந்தரமான வேலை வேண்டும். 2, தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். மனைவிக்கும் நிரந்தர வேலை கிடையாது. இவர்களது 3வது பிரார்த்தனை, தங்களுக்கு என்று சொந்தமாக வீடு ஒன்று வாங்க வேண்டும். ஒரு நாள் திரு முரளி தம்பதியினர் ஜிஆர் மாமாவை தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகளை சொல்லி ஒரு தீர்வை கேட்டனர். மாமாவும் குறைகளை வாங்கி மகாபெரியவா தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து மன்றாடி குரு பூஜைக்கு உத்தரவு வாங்கினார். முரளி தம்பதியினருக்கு மகாபெரியவா உத்தரவை மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தினார் ஜிஆர் மாமா. அடுத்த வாரத்தில் இருந்து முரளி தம்பதியினர் குரு பூஜையை துவக்கினர். இவர்கள் குரு பூஜை அற்புதங்களை முரளி அவர்களே சொல்லுவார்கள். அதற்கு முன் 2 அற்புதங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் முரளி தம்பதியினர் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன் புதன்கிழமை ஜிஆர் மாமாவிடம் சில நிமிடங்கள் பேசுவது வழக்கம். அப்பொழுது மாமா முரளியிடம், நீ தினமும் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு கொஞ்சம் சாதமோ அரிசியோ போட்டு அந்த ஜீவன்களின் பசியை தணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முரளிக்கு நன்றாக தெரியும், இவர்கள் வாழும் பகுதியில் மனித ஜீவனை தவிர எந்த ஜீவனும் கிடையாது. மறுநாள் பூஜையை முடித்துவிட்டு முரளி எழுந்து ஏதாவது ஜீவன்கள் தென்படுகிறதா என்று ஜன்னல் வழியாக பார்த்தார். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. தனக்குள் சொல்லிக்கொள்கிறார், ஜிஆர் மாமா சொல்லிவிட்டார், இங்கு ஒரு புறாவை கூட காணுமே என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்றது பெரியவா என்று கேட்ட மறு வினாடி வீட்டின் கண்ணாடி ஜன்னலை புறாக்கள் கூட்டமே தங்களது அழகால் கொத்தி முரளியை அழைக்கின்றன. அந்த நாள் வரை ஒரு முறை கூட புறாக்கள் கண்ணில் பட்டதில்லை. ஜிஆர் மாமா சொல்லி மகாபெரியவாளை அழைத்த மறு வினாடி ஒரு புறா கூட்டமே ஜன்னல் கதவை தட்டி அழைக்கின்றன என்றால் இதை என்னவென்று சொல்வது? இது அற்புதத்திற்கும் மேல் அல்லவா? மற்றும் ஒரு அற்புதம், முரளி நிரந்தர வேலை விஷயமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நிரந்தர வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வருகிறது. முரளி அவர்கள் ஜிஆர் மாமாவிடம் நேர்காணல் விஷயத்தை சொல்கிறார். மாமாவும், நான் மகாபெரியவாளிடம் வேண்டிக் கொள்கிறேன், மகாபெரியவாளே உன்னுடன் கூட வருவார். உன் பக்கத்திலேயே அமர்ந்து கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல முடியாமல் திணறும் பொழுது உன் சார்பில் உனக்குள் இருந்து மகாபெரியவா பதில் சொல்லுவார். இந்த வேலை உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும். உன்னுடைய 10 வருஷங்களுக்கு மேலாக இருந்து வந்த கஷ்டகாலங்கள் ஒரு முடிவுக்கு வரும், கவலை வேண்டாம் என்று மாமா உறுதியாக சொன்னார். என்ன ஆயிற்று என்று இந்த காணொளியில் கேட்டு அனுபவியுங்கள். இனி காணொளி முரளி தம்பதியினர் வசம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களிடம் மீண்டும் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். வணக்கம். என் பேர் முரளிராஜ். என் பேர் காயத்ரி. நாங்கள் வந்து லண்டனில் 10-12 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். நீங்கள் வந்து குரு பூஜை ஒரு மிராக்கிள்ஸை பற்றி இன்றைக்கி நாங்கள் பேசலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கல்யாணத்துலேருந்து குழந்தை பிரச்சனை, குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலை என்னோடய மெடிக்கல் செக்டர்ஸில் இல்லை. இப்போவும் ஒரு தற்காலிக வேலையில் தான் நான் வந்து 10-12 வருஷமாக போயிட்டுருந்தேன். நான் எவ்வளோ வருஷம் எவ்வளோ ஒர்க் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த பெர்மனெண்ட் ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சதில்லை. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும், அது எவ்வளோ நெருங்கி வந்திருந்தாலும் எனக்கு அது கை கூடுனதே கிடையாது. அப்போ வந்து ஒய்ஃப் எப்பவும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அதுக்கு கான்ஃபிடென்ட் இருப்பாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அந்த இன்டர்வியூஸை எனக்கு கோத்ரூ பண்ண முடியாது. அதில் நல்லா இன்டர்வியூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காது. ஸோ இப்படி வந்து இந்த 10-12 வருஷமாக எனக்கு இப்படி தான் போயிட்டு இருந்தது.
அப்போ எனக்கு வந்து பெரியவர் மேலே உள்ள ஈடுபாடுனால சென்னைக்கு போயிருக்கும்போது அவர் மடத்துக்கு போய் அவர் தரிசிக்கிறது, அப்புறம் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு படுக்கிறது அப்படின்ட்டு ஒரு எப்படி ஒரு 4-5 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருந்தது. எந்த ஒரு சேஞ்சஸும் எனக்கு கிடச்சதில்லை. அதுக்கப்புறமா வேலைக்காக அந்த அந்த ஹோப் அந்த அந்த நம்பிக்கை, பெர்மனெண்ட் ஜாப் எடுப்போன்ற நம்பிக்கை, அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். என்ன லைஃப் இருக்குதோ அது அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டுருந்தேன். அப்போது ஒரு நாள் ஃபஸ்ட்டு குரு பூஜை மிராக்கல்ஸ்ன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 வீடியோ தான் வந்திருந்தது. அதில் ரிமார்க்கபிளாக சொல்ல போகணுன்னா சுதாகர் பிரியா அவங்க யூஎஸ்ஏல அவங்களுக்கு என்ன கோத்ரூ பண்ணாங்க, எப்படி அவங்க இன்டர்வியூ இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு தன்னம்பிக்கை அப்போ அதிகமாச்சு பெரியவர் மேலே ஈடுபாடு. அப்போ நான் இதெல்லாம் இவ்வளோதான் பக்தியாக நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் மனைவிக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை, அவங்களுக்கு அந்த பெரியவர் பற்றியான விஷயங்கள் நிறைய தெரியாது, தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் என்ன வந்து அன்னைக்கு படுத்துட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். நம்மளும் இது மாதிரி பண்ணணுமே, அவங்களுக்கு ஜிஆர்மாவை பற்றி தெரிஞ்சிருக்குதே, மேபி ரெக்கமெண்டேஷனாக ஏதாவது இருக்குமா, இல்லை அவங்க ஃபேமிலியில் தெரிஞ்சிருக்குமா ஜியர் மாமா, நமக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பெருசாக இமெயில் அட்ரஸ் எதுவுமே இல்லை. நான் காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கும்போது அடுத்த தடவை மறுநாள் வந்து நான் திரும்ப வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சேம் வீடியோ திரும்ப வேற வந்த மாதிரி இருந்தது. அப்போ திரும்ப பார்க்கும்போது தான் எனக்கு ஏதோ அதை பாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது அதில் குரு பூஜா மிராக்கல்ஸ்ன்னு சொல்லி அந்த இமெயில் அட்ரஸ் இருந்தது. அப்போ வேலைக்கு போகிற அவசரத்தில் நான் இமெயில் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு வந்து ஒரு 2-3 நாளாக வெயிட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பதில் வரும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது போன இமெயில் ரிட்டன் ஆகிடுச்சு. அப்போ இமெயில் அட்ரஸ் தப்பு அப்படின்ற மாதிரி. அப்போ இமெயில் அட்ரஸ் தப்பாக இருக்குது, நம்மளால் இன்றைக்கி காண்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஏதோ ஃபேக் இமெயிலா என்னென்னு சரியாக தெரியல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். விட்டுட்டு இருக்கும்போது மறுநாள் திரும்ப நான் வீடியோஸ் பார்க்கும்போது தெளிவாக அதில் வந்து யாரோ சொல்கிறாங்க இந்த இமெயில் அட்ரஸை பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ நான் டக்குன்னு போய் என்னோடய இமெயிலை செக் பண்ணி பார்த்தா அது என்னோடய தப்பாக தான் இருந்தது, நான் அதில் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருந்தேன். ஸோ இப்படி தான் அந்த ஜிஆர் மாமாவுடைய காண்டாக்ட் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு அந்த இமெயில் இதாக இருந்துச்சு. அப்போ இமெயில் அனுப்பிட்டு நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு நம்பிக்கையாக கிடைக்குமா வருமா வராதா, தரா 1000 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க நமக்கு எப்படி வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதோட அது பெருசாக நினைக்கல. நான் வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு இமெயில் போட்டுட்டு வேலைக்கு போகிற அது ஒரு 1 ஹவருக்குள்ளேயே ஜிஆர் மாமாட்டேருந்து ரிப்ளை வந்துடுச்சு, இந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ணிட்டாரு, எனக்கு கிடச்சிருக்குது, நான் பெரியவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் நம்பிக்கையாக இருந்தேன், சரி ஓகே அவர் சொல்லுவார் அப்படின்னு. பெரியவருடைய பெர்மிஷன் கிடச்சிச்சு. எனக்கு வந்து குரு பூஜைன்னு ஒன்று அதை எப்படி பண்ணணும் அதெல்லாம் எப்படி வழிமுறைகள் இருக்குது அப்படின்ட்டு ஜிஆர் மாமா ரொம்ப பொறுமையாக சொன்னார். எனக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னா ஜிஆர் மாமாட்ட ஃபஸ்ட்டு அவருடைய ஃபோன் நம்பர் கிடச்சி பேசும்போதே எனக்கு பெரியவாட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதுதான் ட்ரூவாக இருந்தது. ஏன்னா அந்த பேசுகிற விதமும் அந்த பேசுகிற அந்த விஷயங்களும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்போ ஜிஆர் மாமா வந்து பெரியவாட்ட பேசுகிறதாவே ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நான் என் ப்ராப்ளம்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அவருடைய அந்த தன்னம்பிக்கையான ஒரு வார்த்தைங்க ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஏன்னா பெரியவ கும்பிட்டு அவர்கிட்ட இவர் பிளெஸ்ஸிங் வாங்கி தரதால எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கும் ஒரு வழியாக இது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெருசாக நம்பி தான் இருக்கிறேனே தவிர அது வரைக்கும் வாழ்க்கையில் நான் எந்த மிராக்கிள்ஸ் எதுவுமே நான் அனுபவிச்சதில்லை, எதுவும் பார்த்ததில்லை. மற்றவங்க வீடியோஸை பார்த்துட்டு இன்ஃபேக்ட் சம்ம நேரத்தில் நான் ரொம்ப நொந்துருக்கிறேன், நமக்கெல்லாம் அப்படி இல்லையே அந்த டைமில் அப்படின்ட்டு. அப்போ இதில் குரு பூஜை பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட் வீக் ஆரம்பித்து நான் ஃபஸ்ட் வீக்கு பண்ணணும்னு அந்த இருக்கிற அந்த நேரத்தில் இமெயில் ஜிமெயில் ஜிஆர் மாமாவோட இமெயில் போ கிடச்ச அந்த பிட்வீன் ஒரு 2-3 டேஸ் கேப்பில் எனக்கு வந்து அவ்வளோ வருஷம் நான் டெம்பரரியாக இருந்துட்டு இருக்க இடத்துல பெர்மனெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறியான்னு எனக்கு வந்து என் மேனேஜர் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து அப்ளை பண்ணலாமா என்னென்ன ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து அப்ளை பண்ண போனேன்.
அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூஸ் டேஸ் எப்போ வரும்னு தெரியாது. அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், பண்ணி நமக்கு வரணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிஆர் மாமாவோட இமெயில் கிடச்சி குரு பூஜை பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் வீக் டேட்டும் இதாகி தட் பர்டிகுலர் தேர்ஸ்டே தான் எனக்கு அந்த இன்டர்வியூ டேவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பூஜை பண்ணிவிட்டு நான் இன்டர்வியூக்கு போகணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து நான் பூஜை பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூக்கு போய் நான் உட்காந்து நான் ஆன்சர் பண்ணணும்னு இருந்துட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு எவ்வளோ வருஷம் இருந்தாலும் ஒரு நர்வஸ் இருக்கும், நர்வஸ் இருந்தது. நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு நான் எடுத்து செய்யும்போது எனக்கு அந்த சில வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருந்ததில் எப்படி எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி நானும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஹாலில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு போனேன் இந்த பெரியவரோட ஃபோட்டோ. அங்கே போகும்போது அவங்க அவசரமாக இருக்குது, நீங்கள் உள்ளே வந்துடுங்கன்னு சொன்னதால் நான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்க முடியல, அது கார்லேயே மாட்டிடுச்சு. அப்போ ரொம்ப ஒரைடாக போனேன், என்னடா இப்படி தடங்கல் மாதிரி இருக்கே, நம்ம கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க எனக்கு கொடுத்த சீட்டை வந்து நான் பெரியவர் அங்கே இருக்கிறாரு, பெரியவர் நம்மளோட இருக்கிறாரு, அவருக்கு ஆஃபர் பண்ணணும்னு சொல்லி அந்த சேரை அவருக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த தண்ணியமும் அவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு பெரியவர் நீங்கள் வந்து இருங்க, இந்த இன்டர்வியூ நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து நான் என்னோடய ட்ரீம் ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி, நான் அதில் வந்து அப்போ தான் நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ வருஷம் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் செக்டரில் வந்து ரொம்ப ஃபியூ மந்த்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் பெர்மனன்ட் ஜாப் எடுக்கணும்னா ஐ ஹாவ் டு ஆன்சர் சோ மெனி கிளினிக்கல் குவெஸ்டின்ஸ், அதுக்கெல்லாம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். தோ ஐ நோ த ஆன்சர்ஸ், ஐ நீட் டு ஹேவ் அ கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பெரியவர் இருந்து நமக்கு சொல்கிறாருன்னு நான் தன்னம்பிக்கையாக ஆன்சர் பண்ணேன். இதில் ரொம்ப ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் என்னென்னு, நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய என்னை கேள்வி கேட்டவங்களே நீ நிறுத்துன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். நான் அவ்வளோ தூரம் ஆன்சர் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவருக்கு சொல்லும்போது போதும் இதுக்கு மேலே நீ ஆன்சர் பண்ணேன்னா டைம் அதிகமாக போயிடும்னு சொல்லி வில் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்கும்போது அந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து எனக்கு ஆன்சர் தெரியல, ஆன்சர் தெரியலன்னு நான் யோசிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்டர்வியூ ஹிஸ்ட்ரியில் அப்படி நடந்துக்குமான்னு எனக்கு தெரியல. கேள்வி கேட்டவங்களே பதிலை சொல்லிட்டாங்க, ஏன்னா நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா இன்னும் டைம் ஆகிடும் அப்படின்னு அவங்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. பட் ஆக்சுவலி அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. அப்படி பெரியவர் அந்த 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 இன்டர்வியூ எனக்கு ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்து ரிப்ளை எனக்கு எப்படி வரும், அவங்கக்கிட்டேருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் வரும், என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு கப்புள் ஆஃப் டேஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். குரு பூஜை செகண்ட் வீக் வந்தது, நான் குரு பூஜை செகண்ட் வீக் முடித்தேன். அந்த தேர்ஸ்டே தான் எனக்கு ரிசல்ட் சொல்கிறாங்க, தே ஆர் ஆஃபரிங் எ பெர்மனன்ட் ஜாப் இன் தட் பர்டிகுலர் ஜாப் ஃபீல்டு. அப்போது அந்த செகண்ட் தேர்ஸ்டே முடிஞ்சு நான் ப்ரேயர்ஸை கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணி ஜிஆர் மாமாக்கு ஃபோனில் சொல்கிறேன், மாமா எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிட்டாங்க, வேலை கிடச்சிருக்கு, நான் இன்னும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணலை, அது எப்படின்னு என்னை நெகோஷியேட் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ அப்போது அந்த செகண்ட் வீக்கு பூஜை முடிச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தேர்ட் வீக்கு பூஜைக்காக எனக்கு டைம் ஆகுது நான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ சேலரி எந்த அளவுக்கு போகணும், எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் ஜிஆர் மாமா கைடன்ஸ் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரியே நானும் ஒரு ரீசனபிள் சேலரியில் எனக்கு அந்த ஜாப் அந்த செகண்ட் தேர்ஸ்டே மாண்டி தேர்ட் தேர்ஸ்டே எனக்கு அந்த குரு பூஜை முடியும் போது அந்த வேலை கன்ஃபார்ம் வித் சேலரி வித் ஸ்டார்ட் டேட்டோட எனக்கு அந்த ஜாபு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிக்ஸ் ஆகி இதை நான் போய்கிட்டு இருக்கும்போது இது ஜாப்ன்றது எனக்கான தேவை. அந்த தேவைக்கே பெரியவா பண்ணார் மட்டும் கிடையாது, மற்ற நிறைய மிராக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனக்கு வந்து பட்சிகளுக்கு பேர்ட்ஸுக்கு ஃப்ரூட் போடணும்னு சொல்லும்போது இங்கே நான் பேர்டே பார்த்ததில்லை நான் இருக்கிற இடத்துல, திடீர்னு பார்த்தா கண்ணாடியில் விண்டோஸில் வந்து ஒரு பேர்டு உட்காந்து அதை என்னை நாக் பண்ணி எனக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அப்போ நான் அதுலேருந்து நான் அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பெரியவா பிரசாதத்தை எடுத்துகிட்டு யாருக்குமே கொடுக்காமல் நம்ம மட்டும் சாப்பிட்றோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய ஃப்ரெண்டு ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து வேறு ரிலீஜியஸ், அவங்க வந்து முஸ்லீம் இருந்தாலும் அவங்க வெளியில் வேறு ஊருக்காரங்க வேறு நாட்டுக்காரங்க, அப்படி இருந்தாலும் இந்த பெரியவை பற்றி நான் பண்ணுறதும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அது எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு டூ ஆர் த்ரீ வீக்ஸில் எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நான் முன்னாடி இருந்த நான் மட்டுமே இந்த பெரியவா பூஜைகளும் இந்த பெரியவோடைய இன்வால்மெண்ட்லேயும் இருந்துகிட்டு இருந்தேன், ஒய்ஃபுக்கு பெருசாக அதில் ஈடுபாடு இல்லை. ஆனால் என்னோடய நாலாவது வீக்கு குரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சில சேஞ்சஸ் தெரிஞ்சு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க பூஜை செய்கிறதுக்கு.
பிரசாதம் பண்ணுறதுலேருந்து மாலை கூக்குறதுலேருந்து எல்லா வகையான இன்வால்மெண்ட்டும் அவங்களுக்கு கூட ஆரம்பிச்சது, விச் இஸ் ரியலி பிளெஸிங் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் எதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அதில் இன்வால்மெண்ட் பண்ணதும் பெரியவோட மிராக்கல்ஸ். ஸோ 4 வாரம் தாண்டி 5வது வாரத்தில் வேலை கிடச்சது, கிடச்சது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபுடைய மாற்றங்களும் அவங்களும் இதில் இன்வால்வ் ஆகி எனக்கு இது பண்ணாங்க. இப்போ அவங்க இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணாங்கன்னு அவங்க சொன்னதை கேட்கலாம். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இது அவ்வளவு இருக்குல்ல, லைக் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக கைண்ட் ஆஃப் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். இவர் எப்போ இந்த குரு பூஜைன்னு ஆரம்பிச்சிருக்கும் போது பூஜைக்குரிய ஹெல்ப் மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் நான் ஈடுபடலை. பட் இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 6th-7th week போச்சுன்னு நினைக்கிறேன். 7th week அப்புறம் அவருக்கு இந்த ஜாப் வைஸ்ல வந்துட்டு இஸ் பீன் ஹியர் ஃபார் 12 இயர்ஸ், பட் இட்ஸ் நெவர் பீன் ஒரு பெர்மனன்ட் ஜாப் இருந்தது இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் அ டெம்பரரி ஜாப். அந்த டெம்பரரி ஜாப் வந்து எப்பயுமே இருந்திருக்கு, அது இல்லாமல் இல்லை. பட் பெர்மனண்டா ஒரு ஜாப்ல இருக்கிறது, ஒரு இடம் அண்ட் பிடிச்ச ஸ்பெஷாலிட்டியில இருக்கிறதுன்றது இருக்குல்ல. ஸோ அதனால வி தாட் இட் பி குட், அவர் வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல இருந்தா இட் பி குட் மூவ் அரவுண்ட் பண்ணிட்டு இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறதுக்குன்னு. ஸோ அது விஷயம் நடந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்போது பிகாஸ் தட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் எங்களுடைய லைஃப்லேயே ஒரு பெரிய ஒரு சேஞ்சை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஹி ஆஸ் மீ டு வாட்ச் கப்புள் ஆஃப் வீடியோஸ் அண்ட் ஐ நார்மலி டோன்ட் வாட்ச் தீஸ் வீடியோஸ். நான் சரின்ட்டு அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் ஒர்க்கிங் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவேன், ஸோ கொஞ்சம் ஐ ஹேட் லிட்டில் பிட் மோர் டைம். ஸோ அப்போ நைட்டில் வந்து கொஞ்சம் ஈவினிங்ஸில் வந்து நான் இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது ஐ காட் இன்வால்வ் இன் பெரியவா. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம்லாம் நான் போயிருக்கிறேன், மடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், பட் ஐ வாஸ் நெவர் இன்வால்வ்ட், ஐ நெவர் ஃபெல்ட், ஐ குடன்ட் ஃபீல் இஸ் வைப். பட் இது இவர் இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நிறையாமே ஐ ஃபெல்ட் பெரியவாஸ் ப்ரெசன்ஸ், பெரியவாஸ் வைப்ஸ் அண்ட் அந்த எனர்ஜி, ஐ குட் ஃபீல் த எனர்ஜி. ஸோ நான் வந்துட்டு 7th week இவர் கூட அந்த பூஜை நானும் செஞ்சேன். ஐ ஜாயின்ட் ஹிம் அண்ட் ஐ டோல்ட் ஓகே ஐ வாண்ட் டு டூ இட் வித் யூன்ட்டு 7th, 8th, 9th week 3 weeks ஐ டிட் இட் வித் ஹிம். எங்களுக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு மெயினான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இவருக்கு பெர்மனன்ட் ஜாப், ரெண்டாவது குழந்தை எங்களுக்கு இல்லை, 12 இயர்ஸ் மேரேஜ் ஆச்சு, குழந்தை இல்லை. வி வென்ட் த்ரூ சோ மெனி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மிஸ்கரேஜஸ் அண்ட் குழந்தை பிறந்து இறந்துருக்கு. அப்புறம் நிறைய கோயிலுங்கள் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் காசி டு ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்கள் நிறைய கோயிலுங்க, நிறைய விதமான விரதங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் 12 இயர்ஸாக ஒன்றுமே எங்கள் கையில் கிடைக்கல. ஸோ அதுதான் என்னுடைய ஒரே இதாக இருந்து நான் பெரியவாட்டை கேட்டேன், எனக்கு இந்த குழந்தை வேணும் அதுக்குரிய. ஆனால் அதுக்குரிய விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. பெரியவா வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த 9th week அந்த பிளெஸிங் தந்துட்டார். அண்ட் வி வர் சோ ஓவர்வெல்ம்ட் அண்ட் எங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும்ட்டு அதோடயே நாங்கள் பெரியவாக்கு சனாகதி ஆயிட்டோம். அண்ட் அந்த 9th week போறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஒரு பீக்கான டைம்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வர சொல்லும் போது அந்த ஃபிளைட் டிக்கெட் எங்களுக்கு அமைஞ்சது வந்து அது ரொம்பவே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எவ்ரி டே பிகேம் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பெரியவா. இட்ஸ் லைக் என்ன சொல்றது, நம்ம உட்காந்து பேசுறத அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். லைக் எனி திங், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு இட் வில் பி லைக் லிட்டலி நத்திங், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஓ பதில் வந்துடும் உடனே எங்களுக்கு பதில் வந்துடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பதில் வந்துடும். பெரியவா எங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த 9th week முடிக்காம திருப்பி என்ன ஒரு 9 week நாங்கள் கண்டினியூ பண்ணோம். கண்டினியூ பண்ணும்போது லைக் வி ப்ரே ஃபார் எவ்ரி ஒன் அரவுண்ட் அஸ், லைக் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ப்ரே பண்ணுவோம். என்ன எல்லாருடைய சின்ன சின்ன குறைங்களையும் நான் வந்துட்டு பெரியவா கிட்ட வந்துட்டு கேட்பேன். பிகாஸ் ஏன்னா எங்களுக்கு இருந்த மெயின் ப்ராப்ளம் ரெண்டு கான்சல் பண்ண பெரியாட்ட என்கிட்ட பெருசா அதுக்கு மேல எங்களுக்கு இருக்கிற அடுத்த ப்ராப்ளம் வந்துட்டு வி ஹேட் அ ஹவுஸ் வி சோல்ட் இட் டியூ டு திஸ் ட்ரீட்மெண்ட், அதுக்கெல்லாம் வி சோல்ட் இட். ஸோ வி நீட் டு கெட் இன் டு தி லேடர் அகெயின், லைக் வீடு வாங்கணும். ஸோ அந்த ஒரு வேண்டுதல் எங்களுக்கு இருக்குது. பெரியவாட பிளெஸிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 100% நடக்கும் நம்பிக்கை இருக்குது.
பட் இன் த மீன் டைம் நான் அந்த ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எவ்ரி ஸ்மால் திங்ஸ் எவ்ரி லிட்டில் ஸ்மால் திங்ஸ் ஐ ப்ரே ஐ ஹவ் ஆல்வேஸ் ரிசீவ்ட் அன் ஆன்சர் ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் அ பாசிட்டிவ் திங் ஹி ஐ மீன் ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் ஹீ சேயிங் ஹியர் அண்ட் ஹீஸ் லிஸ்னிங் டு அஸ் கண்டினியூஸாக எங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு எங்களை பார்த்துட்டு இருக்கிறாருன்ட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அதுக்கு நான் லாஸ்ட் வீக் நைன்த் வீக் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு நாங்க விரதத்தை முடிச்சோம் பட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வி ஹேட் டு கோ அந்த நைன்த் வீக் முடிஞ்ச அந்த தேர்ஸ்டே முடிச்சு சாட்டர்டே நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு பெரியவா வித்தியான கான்வர்சேஷன்ஸ் வந்துச்சு கான்வர்சேஷன் வந்துட்டு இவர் ஒரு படம் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க அவ்வளவு சந்தோஷம் ஆகி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பெரியவா படம் கூட இல்லை எங்கிட்ட அவர் இல்லாமயே அவரை நினைச்சு அவரை மனசுல நினைச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து எனக்கு இந்த படம் இந்த பிக்சர் கொடுத்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உடம்பு முடியாதபடியா அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பெஷலான பெரியவாட ஒரு ஸ்பெஷலான ஒரு பிக்சர் கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிடே இந்த வீடியோ எவ்ரிடே வி கேன் ஷேர் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கலாம் பெரியவா பத்தி ஹீ இஸ் தேர் வித் அஸ் ஹீ இஸ் சிட்டிங் இன் அவர் ஹவுஸ் ஹீ இஸ் லிஸ்னிங் டு ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் அஸ் இந்த குரு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சில இதில் நான் சொல்லியிருந்த மாதிரி இவங்க ஃபோர்த் வீக்கில் ஜாயின்ட் ஆனாங்க அதுலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இந்த எயித் வீக்கில் இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு ரொம்ப சீப்பான டிக்கெட் கிடச்சி அது யூஸ்வலாக எக்ஸ்பென்சிவாக ஒரு 600-700 போகும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஆனால் அது கம்மியாக கிடச்சி நாங்கள் போனது அது ஒன்று அதுக்கப்புறம் நைன்த் வீக்கில் எங்களுக்கு வந்து அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த குவெஸ்டினான அந்த ரெண்டு விஷயம் வேலையும் குழந்தைக்கான ஒரு இதுவும் எங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு குழந்தைக்கான விஷயமும் நல்ல பாசிட்டிவாக ஃபார்வர்டாக போய் எங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரியும் இன்னும் ப்ராசஸ் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது ஆனால் அது அந்த கவலையோ அந்த இதுவோ இல்லை அது அந்த 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் சரி எல்லாரையும் கூப்பிட்டு அது நல்லபடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது தென் மனைவி சொன்னாங்க இல்லை நம்ம 9 வாரம் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு அதில் அப்புறம் திரும்ப ஜிஆர் மாமா கேட்கும்போது நீ கண்டினியூ பண்ணு சொல்லி அந்த 9 வாரத்துக்கு அப்புறம் அவங்க இண்டிவிஜுவலாக எடுத்து பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஜாயின் பண்ணாதவங்க தனியாக 9 வாரம் பண்ணுற அளவுக்கு பெரியவர் மனசில் எல்லாம் அவருக்கு அவங்களுக்கு மிராக்கல்ஸ் ஏற்படுத்தி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அது வந்து ஒரு பாசிட்டிவாக இதாக போயிருக்குது அந்த பெரியவா குரு பூஜை பண்ணுற அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எந்த வித மிராக்கல்ஸும் எங்கள் லைஃப்பில் நடந்ததில்லை எல்லாமே தோல்வி எல்லாமே கஷ்டம் எல்லாமே ஹார்ட்ஷிப் எல்லாமே கஷ்டப்படணும் அப்படி தான் இருந்தது பெரியவா வந்ததுக்கப்புறம் மைண்டில் எங்களுக்கு என்ன யோசிக்கிறோம்னா அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை ஒரு நிம்மதி பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வேலைனாலே ஒரு பயம் பயம் அது எல்லாமே போயிடுச்சு அது அந்த அந்த கஷ்டத்தை அவருக்கு அவருக்கு அவரு பேஸ்லேருந்தே எடுத்துட்ட மாதிரி இருக்குது குழந்தைக்கான அந்த வலி அந்த வலி அந்த ப்ராப்ளம்ஸ் மைண்ட்லேருந்து கண்டிப்பாக போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களோட இருக்கிறாருன்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து வேலைக்கு டைமுக்கு போகிறதுலேருந்து எனக்கு மேனேஜர் என்னோட பேசுறதுலேருந்து எனக்கு சின்ன சின்ன இதுங்க கிடைச்சது ரொம்ப ஒரு விஷயம் நான் வேலை கிடைச்சி இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கிற இந்த ஷார்ட் டைம்ல என்ன வேலையில ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு என்னை பெரியவா மேலே தூக்கி இருக்கிறாரு நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு நான் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் அது கண்டிப்பாக எனக்கு வரும் ஆனால் என்னை வந்து வேலையில ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எனக்கு எனக்கு வந்து அது நான் பண்ணுறன்றதுன்ற விஷயம் கிடையாது பெரியவா இருந்து எனக்குள்ள பண்ணுறாரு நான் பார்க்குற பேஷண்ட்ஸை அவர் தான் க்யூர் பண்ணுறாரு அது மூலிமா எனக்கு பேர் வாங்கி தராருன்னு தான் நான் சொல்ல முடியும் நம்ம ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும் போது இந்த புது வேலை ஜாயின் பண்ணாங்க அந்த வேலை ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும் அந்த கிளியரன்ஸ் இருக்கும்போது அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்போ நான் பூஜையோடைய 7th week 8th week இருந்தேன் அப்போ பெரியவாட்ட கேட்டேன் பெரியவா இது வந்து சீக்கிரம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி விடுங்க ஏன்னா 3 மந்த்ஸ் செக்யூரிட்டிக்கு அப்புறம் புது வேலை போகிறாங்கன்னா இன்னும் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின் போது ஒரு 15-20 டேஸுக்குள்ளேயே அதுக்கான ரிசல்ட்டு கிடச்சி அவங்க 1 மாதத்துக்குள்ளேயே வேலைக்கு நியூ வேலை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க வேலையும் யூஸ்வலாக 1 hour 40 minutes போகக்கூடிய வேலை ஒரு 20 minutes போய் வர அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காம் ஸோ அதனால அவங்க ஃபிசிக்கலி மென்டலி ஷி பிகம் மோர் காம்
அண்ட் எனக்கு வந்து மென்டலி மோர் காமன் இந்த இந்த ஸ்டெபிலிட்டியும் இந்த நிம்மதியும் பெரிவா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கொடுப்பாருன்னு சொல்லி முன்னாடி ஜிஆர் மாமா எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை அவர் அன்னையிலேருந்தே நான் லேஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஜிஆர் மாமாட்ட இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினாலும் அவர் வந்து முரளின்னு சொல்லும்போது எனக்கு பெரியவரே எனக்கு விட்டு சொல்கிற மாதிரி ஒரு பாவம். என்னோடய அப்பா அம்மாலாம் அங்கே போய் சென்னையில் ஜிஆர் மாமாவை பார்த்து அவரோட பிளெஸிங் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஜிஆர் மாமானா ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி கிடைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி ஜிஆர் மாமா என் வீட்டில் ஒரு ஆளாகவும் அவருக்கு தெரிஞ்சவனா நான் பரிச்சயமாக இருக்கிறதுல எனக்கு பெரியவர் கொடுத்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அது. அதனால் இந்த இந்த குரு பூஜையை பண்ணுறதுடைய மிராக்கிள்ஸ் எப்படி நாங்கள் அனுபவிக்கிறோமோ அதை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கணும் அனுபவிப்பீங்கன்றதுல முழு நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏன்னா அவருடைய அழைப்பு இல்லாமல் நம்ம கிட்ட வரமாட்டோன்னு ஜெயன் மாமா எப்பயும் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் அவரோட அழைப்பு நமக்கு இல்லாமல் இந்த வீடியோவே நம்ம முதல் பார்க்க மாட்டோம். ஏன்னா நான் அப்படி தான் முதல்ல என்னோடய வீடியோ பார்க்க போய் தான் எனக்கு இவ்வளோ சேஞ்சஸ் வந்தது. ஸோ இந்த நாங்கள்லாம் வீடியோ பண்ணி அதெல்லாம் வெளியில் வந்து இவ்வளோ தூரம் வரும்னு ஒரு காலமாக நினச்சதில்லை. நான் 4 வருஷம் வீடியோ பார்க்கும்போது ஒன்றும் நடக்காத நம்மளும் ரெண்டு வீடியோ பண்ண மாட்டோமான்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பூஜை ஆரம்பித்ததுலேருந்து ஜிஆர் மாமா என் வீடியோ பண்ண சொல்லி கேட்குறாருன்னா பெரியவர் என்னோட இருக்கிறாரு அதை லிசன் பண்ணுறாருன்றதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, சாரி எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் இதை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மாற்றங்களும் பெரியவா கொடுப்பாரு, கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கும். அவருடைய இதுங்களை தொடர்ந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஜிஆர் மாமாவுடைய உடலுக்காகவும் அவர் நமக்காக உழைக்கிற இந்த உழைப்புக்காகவும் நான் பெரியவா கிட்ட மன்றாடி வேண்டிக்கிறேன். அவருக்கு என்றைக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல சந்தோஷத்தையும் எப்பயும் கொடுக்கணும். அவரை தளராமல் நமக்காக உழைச்சிட்ருக்கிறாரு. என்னதான் நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் ஜிஆர் மாமா கேட்கும் போது பெரியவர் அவரை நல்லபடியாக அதை லிசன் பண்ணி நமக்கு அதை நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றி தராரு. இதுதான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. எதுவும் சொல்லணும்? ஸோ இதோட இப்போதைக்கு இந்த இதை நாங்கள் முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து மேலும் இருக்கிற விஷயங்களுக்கு நாங்கள் திரும்ப வீடியோ மூலமாக நாங்கள் இன்னும் பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஹரிஹர சங்கர, ஜெய் ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகாபெரியவா சரணம். நான் சவிதா முரளிதர், மீண்டும் உங்களுடன் இணைவதில் எனக்கு சந்தோஷமே. கடந்த காலத்தின் தொகுப்புத்தான் சரித்திரம். சரித்திரம் மாறலாம் அல்லது சரித்திரம் மாற்றி எழுதப்படலாம். சரித்திரம் உருவாகலாம் அல்லது உருவாக்கப்படலாம். மகாபெரியவா இறை சாம்ராஜ்யத்தில் நடப்பது எல்லாமே ஒரு புதிய சகாப்தம்தான், புதிய சரித்திரம்தான். சரித்திரம் படைக்க இங்கு போர் புரிய வேண்டியதில்லை, மற்றொருவரை அழிக்க வேண்டியதில்லை. தேவை ஒன்றுதான், மகாபெரியவா மேல் உருகும் பக்தியும் ஹிமாலய நம்பிக்கையும் மட்டுமே. கருணாசாகரன் மகாபெரியவா என்றும் உங்களுடனேயே இருந்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவார். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.